ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். என்னான்டா உங்க உமா. ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு நாம வந்து இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் ஹால் வந்து நம்ம பண்ணி. ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த பிராஸ் அண்ட் ஷேப்வேர் இது எல்லாமே வந்து ஷயவே அப்படின்ற வெப்சைட்ல இருந்தா வாங்கினேன். ஷயவே வந்து நிறைய பேருக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஷேப்வேர் எப்படி யூஸ் பண்ணோம், அதுக்கு இருக்கிற சில காமனான குவஸ்டின்ஸ் டவுட்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹாலையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இத்தோடனே வாங்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து இந்த ஷேப்வேர் தான். ஸோ சாரி ஷேப்வேர் அப்படின்றது வந்து புதுசு கிடையாது, இது ரொம்பவே காமன். நானே நிறைய நம்ம 2-3 வருஷம் முன்னாடி நம்ம கூட நம்ம சேனல்ல இதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சாரி ஷேப்வேர். ஏன்னா பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் அது நம்ம வேர் பண்றப்ப கரெக்டா வந்து நமக்கு ஃபிட் ஆயிடும். அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம் வந்து நம்ம ஷேப்வேர் போட்டா நம்மளால ஒழுங்கா நடக்க முடியுமா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்ம ஒழுங்கா நடக்க முடியும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். இப்பாங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்றனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அழகா வந்து நடக்கலாம். அட் த சேம் டைம் கீழே உட்காரலாமா அப்படின்னா அழகா அதுவும் அழகா உட்காரலாம். அண்ட் ஷேப்வேர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான சந்தேகம் வந்து ஹெவி சாரீஸ் எல்லாம் தாங்குமா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வந்து பட்டு சாரி வந்து நல்லாவே தாங்கும், பட் ஹெவி ஆரி ஒர்க் சாரி ஆர் ரொம்ப ஸ்டோன் ஒர்க் இருக்கிற சாரி வந்து கொஞ்சம் வேஸ்ட்ல வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ஷேப்வேர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா ஷேப்வேரோட சைஸ் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஷேப்வேரோட சைஸ் வந்து நம்ம வந்து இந்த வேஸ்ட் சைஸ் அதாவது இடுப்பு சைஸ் வச்சுதான் வாங்கணும். ஸோ உங்களோட இன்னர் கார்மெண்ட் அதாவது பேண்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சைஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான சைஸ்ல நாம வந்து ஷேப்வேரோட சைஸ் வாங்கிக்கலாம். ஷேப்வேர் சைஸ் மோஸ்ட்லி எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஒரு பிராண்டுக்குமே அது வேரி ஆகும். ஸோ அது வேரி ஆகிறது வந்து அந்த பிராண்டோட வெப்சைட்லேயே சைஸ் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூட் கலர் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான கலர், ஒரு இது வாங்கினா போதும் நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் த ஷேப்வேர்ஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கிறனால கீழே வரைக்கும் நீங்க பயப்படுற நம்ம பயப்படுறோம்ல நடக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை வராது, பிகாஸ் கீழே வரைக்கும் கட் இருக்கும். அண்ட் முக்கியமா வந்து இந்த பம் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நம்மளோட பேக்கும் வந்து அழகா ரெஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெட்டிகோட் போடணுமா பாவாடை போடணுமானா நிச்சயமா கிடையாது. இது போட்டதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா சாரி கட்டினாலே போதும், ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு வேர்க்காது கசகசன்னு இருக்காது. ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்வேர் பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா காஸ்ட்டுமே நான் சைட்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே நான் வந்து ஷயவே அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருந்து வாங்கினேன். ஷயவே வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு 15 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே கூட அவைலபிளா இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரியும் மற்ற எல்லா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுமே வந்து ஷயவே ஓட வெப்சைட்ல நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் வந்து நிறையவே இருக்கும், எப்பவுமே ஆஃபர்ஸும் இருக்கும். அதனால நீங்க செக் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க வாங்கலாம். என்னோட கோட் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து வந்து நான் பிக் பண்ணது வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா. ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படின்னு நிறைய பேர் வந்து நான் ஜிம் போறதில்லை எனக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து ஜிம் போனாலோ இல்லை அதுக்குதான் அப்படின்றது கிடையாது. பொதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரால நல்ல சப்போர்ட் இருக்கும். இது வந்து ஒரு பஃப் வச்ச ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஸோ அதில் வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிஷர்ட் போடணும் இல்லைனா வந்து ஒரு ட்ரெஸ் நீங்கள் போடணும், உங்களுக்கு வந்து பஸ்ட் வந்து நல்லா லிஃப்டடாக தெரியணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். புஷ்அப் ப்ராஸை விட போஸ்ட் ப்ராஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து புஷ்அப் ப்ராஸில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த வயர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் டிஷர்ட்ஸ் போடும் போது ஜீன்ஸோட பேர் பண்ணும் போது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நான் பர்பஸ் வந்து ஜிம்முக்கு அப்படின்றனால இந்த மாதிரி ரேசர் பேக் அதெல்லாம் வச்சு வாங்கினேன். 3 டிசைன்ஸ்லேயும் இருக்கும், அதாவது கிறிஸ் கிராஸ் பிராஸ் மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து கிறிஸ் கிராஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா நான் வீடியோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றனால ஃபேன்சியா டிஃப்ரெண்டா வாங்கினேன். பட் பேசிக்கா கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து பேடடா வருது, நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா பேடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பிராஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹாவ் சம்திங் பேசிக்காக வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃபேன்சியாக போகிறது வந்து ஓகே, பட் வந்து பேசிக்காகவும் நம்மளோட வார்ட்ரோப்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா
எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஸோ அப்படி சூட்டபிளாக இருக்கிற பிராஸில் ஒன் வெரைட்டி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் குர்த்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு கலரில் நார்மல் இதில் வந்து நம்ம குர்த்தாஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் கிறிஸ் கிராஸ் பிராஸ்னு ஒன்று இருக்குது, அது கூட நம்ம டெய்லி வேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு தேட் வந்து புஷ்அப் ப்ரா, அண்டர்வயர் ப்ரா, இதுவுமே வந்து உங்களுக்கு சாகிங் பிரஸ்ட்டாக இருந்தாலோ இல்லைனா வந்து கொஞ்சம் சின்ன பஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ அந்த மாதிரியான ப்ராஸ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஸ் பற்றி நிறைய உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன், அந்த லிங்க்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் கார்மெண்ட்ஸை எப்படி வாங்கணும், என்ன சைஸில் வாங்கணும், அண்ட் எது கரெக்டு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான ப்ரா ஹுக்ஸு தான். ஸோ சம் பீப்புளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஆள் வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க, ப்ராட் ஷோல்டர்ஸாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஷோல்டரோட ஸ்ட்ராப் வந்து நீங்கள் அடுத்த சைஸ் போகணும் அப்படின்ட்டு லூஸான ப்ராஸ் வந்து வாங்குற மாதிரி அன்ஃபிட் ப்ராஸ் வந்து நிறைய பேருக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரியான ப்ரா ஹுக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஹுக் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு ஹுக் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு ஹுக் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலர் ப்ராவோட ஹுக்கில் இதை அட்டாச் பண்ணி இதை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பேண்டி. ஸோ அது வந்து ஃபேவரட் கைண்ட் வந்து இது தான். இது ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்து கட்ஸ் இருக்காது, கட் இல்லாமல் அது என்ன இருக்கும்னா சீம்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது ஒரே லைனாக இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக டைட்டாக நம்ம வந்து லெகின்ஸ் போடுறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் போடுறோம், இல்லைனா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸே ஃப்ளோயிங் ட்ரெஸ்ஸே போடுறோம்னா இந்த மாதிரி ஒரு அண்டர் கார்மெண்டோட கட்டு வந்து இந்த மாதிரியான பேண்டீஸ் யூஸ் பண்ணும் போது கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அடுத்த வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் என்னையும் இந்த சேனல்லையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் டாட்டா, பை பை ஃப்ரம் உமா.